வணக்கம் வெல்கம் டு ரேண்டம் சேனல் இந்த வீடியோ விவோ ஐபிஎல்க்கான வீடியோ மேட்ச் பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த வீடியோவில் மெயினாக உங்களுக்கு கீ பிளேஸ் டேச் கிடைக்கும் ஸ்மால் லீக் சஜெஷன் கிடைக்கும் கிராண்ட் லீக் சஜெஷன் கிடைக்கும் அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யாரும் செகண்ட் பேட்டிங் எடுக்கும் மெயின்லி ஒரு ஃபோர்டின் டு ஃபிஃப்டின் பிளேஸ் பார்த்து பார்க்க போகிறோம் அந்த ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பிளேயர்ஸ் தான் என்டையர் டீமே டாமினேட் பண்ண போகிறாங்க அந்த ரெண்டு அந்த ஃபோர்டின் பிளேஸ்லேருந்து நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கும் சரி ஸ்மால் லீக்கும் சரி கரெக்டான காம்பினேஷன் எடுத்திங்கன்னா எனஃபாக இருக்கும் அது இல்லாமல் வீடியோ எண்ணில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிஸ்கி ஸ்மால் லீக் டீம் கிடைக்கும் ஸோ ஹோப் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ देखोला पयला जस्ट इन बैकग्राउंड अपडेट एप में नंबर बोल था सो चेन्नई सुपर किंग्स वर्सेस आरआर ஸோ இங்கே ரெண்டு பேரில் எற எந்த டீம் கொஞ்சம் பெட்டராக டீம் இருக்குன்னு பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட பெட்டரான டீம் இருக்குது பிகாஸ் லுங்கி இன்றைக்கி ஆல்ரெடி குவாரண்டைன் முடிச்சிட்டாரு ஸோ மேபி இன்றைக்கி மேட்ச்சில் இல்லைன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்காக இருப்பார் அதேமாதிரி ருத்ராஜ் காகாட் வில் பிஐ இம்பார்ட்டண்ட் பிக் இன் திஸ் மேட்ச் ஸோ இந்த ரெண்டு மூணு பிளேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க அதே மாதிரி யார் கிட்ட வந்து இந்த ஸ்டாண்டர்டான போலர்ஸ் கிடையாது எக்ஸப்ட் மோரிஸ் வர வரந்த போலிங் ஸ்ட்ரென்த்தான டீமாக எனக்கு தெரியல இன்னா தான் வந்து முஸாஃபிர் ரஹ்மான் வச்சுருந்தாலும் சரி இதை வெல் எஸ்டாப்ளிஷ் டொமஸ்டிக் பிளேயர் சக்ரியா வச்சுருந்தாலும் சரி ஸ்டில் தே ஆர் நாட் இன் த மார்க் பட் ஒன்லி ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிங்ஸ்கிட்ட தே ஹேவ் டு இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கணும் அகேன்ஸ்ட் ரெண்டு மூ மூணு பிளேயர் அகேன்ஸ்ட் ஒன்று வந்து சாம்சங் நெக்ஸ்ட் வந்து ஜோஷ் பட்லர் தேர்டு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் டேவிட் மில்லர் வில் பி எ வெ வெரி வெரி டேர்னிங் பாயிண்ட் கீ பாயிண்ட்டாக இருக்கும் கிராண்டிங் உள்ள கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ டேவிட் மில்லர் டாப் ஃபோர்க்கு லெவ்லன்னா கண்டிப்பாக உங்கள் டீம்ல இருக்கணும் ஃபைவ் இல்லாதனால வச்சுக்கோங்க கேப்டன் வைஸ் கேப்டன் விளையாடுறது ஃபைனா த்ரீ டவுன் டூ டவுன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் த்ரீ டவுன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வேணாம் ஸோ பட் டீமில் இருக்கணும் ஒரு பேஸ் டீம்ல இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார் ஸோ பிச்சை பற்றி பார்த்தா பிச்ச வந்து கொஞ்சம் டிஃபர் ஆயிடுச்சு நம்ம லாஸ்ட் அஞ்சு மேட்ச்சாக பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்கோரிங் பிச்சாக இருக்குது லாஸ்ட் அத்த ரெண்டு மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து லோ ஸ்கோரிங் பிச்சாக இருந்தது நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோரிங் பிச்சாக இருந்தது அதாவது ஒன் நைன்ட்டி ப்ளஸ் இருக்குது ஸோ எனி திங் அபவ் டூ ஹண்ட்ரட் வில் பி டிஃபெண்டிங் டவுலர் ஆனால் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிட்சி வந்து ஒன் நைன்ட்டி கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் நேற்று அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பிளான் படாத மாதிரி போகல பிகாஸ் எந்த ஃபாஸ்ட் போலஸ் விக்கெட் இருக்கல இட்ஸ் லைக் டேர்னிங் டு த டே ஒன் மாதிரி இருந்தது பிச் பிட்ச் பிச் ஒன் இருந்தால் மாதிரி இருந்தது ஸோ சினாரியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் ஹை ஸ்கோரிங் ஆனது அடுத்த ரெண்டு மேட்ச் லோ ஸ்கோரிங் ஆகுது திருப்பி ஹை ஸ்கோரிங் இருக்குது ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிச்சுனா இன்னும் ஹை ஸ்கோரிங் பிச்சர்ஸாக இருக்கும் விக்கெட் கம்மியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு த்ரீ டு ஃபோர் விக்கெட்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி அவ்வளோதான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து விக்கெட்டே கிடைக்கல ஸ்டில் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி விக்கெட்ஸ் சரி கிட்டத்தட்ட ஃபிஃப்டி விக்கெட்ஸ் போயிருக்கு அதில் ஒரு ரெண்டே ரெண்டு விக்கெட் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்துருக்காங்க மற்ற எல்லாமே பேச எடுத்துருக்காங்க பிச் இந்த தான் வந்து போலிங் இருந்தாலும் சரி பேட்டிங் ஃப்ரெண்ட்ரியாக இருந்தாலும் சரி ஃபிரெண்ட் ஃப்ரெண்ட்ரியாக இருந்தாலும் சரி விக்கெட்ஸ் ஒன்லி ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் போயிருக்கு மீடியம் பேசுறது கூட அந்த விக்கெட் போல் அளவு விக்கெட் போகல எக்ஸப்ட் மாதிரி கொஞ்சம் பிளேயர்ஸ்க்கு டெப்தில் விக்கெட் எடுத்துருக்காங்க ஸோ ஹெல்ப் மோஸ்ட் ப்ராப்ளி ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஃபஸ்ட் டென் ஓவர்ஸு ஃபஸ்ட் பேட்டிங்கில் ரெண்டு பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டென் ஓவர்ஸ் வில் பி குட் எனது ட்ராக் ஃபார் பேட்டிங் ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் பார்த்தால விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் மூணு பேர் இருக்காங்க பேஸ் டீமில் சஞ்சு சாம்சங் அண்ட் ஜோஸ் பட்லர் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சங் ரெண்டு பேருமே அகெயின்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல பட் ஸ்டில் ரெண்டு பேரோட ரெக்கார்ட் இஸ் வெரி குட் அகேன்ஸ்ட் ஸ்பின் ரெண்டு பேருமே செகண்ட் பேட்டிங்கில் நல்லாவே விளையாடியிருக்காங்க சஞ்சூ சாங்கன் சாம்சங் அண்ட் பட்லர் பட் பட்லர்கிட்ட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து எப்பயுமே டாப் ஓவரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் பட் அகைன் சென்னை சூப்பர் கிங்ஸை ஓப்பனிங் ஆர்னா பெர்ஃபார்ம் பண்ணல ஸோ கிராண்ட் லீக்ல ஓப் செகண்ட் பேட்டிங் தான் ட்ராப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக தான் கண்டிப்பாக ஸோ இட் வில் பி லைக் டிஃப்ரென்ஷியல் பிக் தான் பட் டிஃப்ரென்ஷியல் சாய்ஸாக ரெண்டு பேருமே செகண்ட் பேட்டிங்கில் விளையாடுவாங்க பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட பட்லர் வந்து அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல இன் ஃபஸ்ட் செகண்ட் பேட்டிங்கில் ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் தோனி வில் பி இம்பார்டிக் தோனிக்கு வந்து அட்லீஸ்ட் ஃபோர் டூ டவுன் த்ரீ டவுன் எடுங்கன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா வேணாம் ஸோ தோனிக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த டீ இந்த மேட்ச்சில் வந்து அந்த அளவுக்கு பேட்டிங் பாயிண்ட்ஸ் கிடைக்காது விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ கிராண்ட் லீக்லே நீங்கள் வந்து சந்தே சாம்சங் சரி ஜோஷ் பட்லரும் சரி ஃபெயில் ஆவாங்க பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தோனி வைக்கலாம் என்னோட பேஸ் டீமில் பட்லர் அண்ட் சந்தே சாம்சங் இருப்பார் ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் போயிடலாம் பேட்டிங் ஆப்ஷனில் பேஸ் டீமில் மூணு பேர் இருக்காங்க ஒன்று வந்து ஃபேப் ரெய்னா அண்ட் மில்லர் ஃபேப் பற்றி பார்த்தலாம் ஃபேப் இஸ் ஹேவிங் எக்ஸலன்ட் ரெக்கார்டு இந்த இந்த பிச்சில் மும்பை பிச்சில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு எக்ஸ்பெஷலி வந்து ஸ்லோ ஆனாலும் சரி பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எக்ஸ்பெஷலி அகென்ஸ்ட் ஸ்டாராக கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு செவன்ட்டி ப்ளஸ் வச்சிருப்பார்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு லாஸ்ட் இயர்க்கும் அதுக்கு முன்னாடி வரும் ஸோ ஃபேப் வில் பி வெரி இம்பார்டன்ட் பீக் எஸ்பெஷலி செகண்ட் பேட்டிங்னா கொஞ்சம் கொஞ்சம் சாலிடான பிளேயர் உங்களுக்கு தேவைப்படும் ஃபேப் வந்து ஏற்ற மாதிரி ஒரு பிளேயராக இருப்பார் ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபேப் வில் பி டிஃபால்ட் பிக் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் பேட்டிங்னா டீமில் வச்சுக்கோங்க இட் வில் பி பிகாஸ் வைஸ் ஓவராக பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேப் பட் ட்ரீம்லேருந்து ட்ராப் பண்ணுவோன்னா நெக்ஸ்ட் வந்து மில்லர் மில்லர் பாட்டி ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லிட்டேன் மில்லர் பொறுத்த வரைக்கும் வந்து ரீசெண்டாக வந்து நல்லா ஃபார்மில் வச்சுருக்காரு அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் கூட உள்ளான ஃபார்ம் மேட்ச்சஸ்லாம் சரி நல்ல ஃபார்மில் வச்சிருக்காரு ஓடிஐல இந்த போன மேட்ச்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன் நம்பர் த்ரீ அதாவது டூ டவுன் த்ரீ டவுன் எடுங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டீம் வச்சுக்கோங்க டூ டவுன் இருக்குன்னா கண்டிப்பாக வைஸ் கேப்டன் பிடிச்சோம் த்ரீ டவுன் இருக்குங்கன்னா கண்டிப்பாக டீம் வச்சுக்கோங்க எஸ்பெஷலி ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க இஸ் எஸ் வெரி குட் பேட்ஸ்மேன் பவர் ஹிட்டர் வேறு கொஞ்சம் லாங்காக போகும் இந்த பிட்ச் மட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மில்லர் வில் பிஏ இம்பார்ட்டன்ட் பிக் நெக்ஸ்ட் சுரேஷேஷனோட வீக்னஸ் நம்ம தெரியும் ஒன்லி ஷார்ட் பால் அதை பற்றி அதை தவிர மற்ற எல்லாத்துலேயும் நல்லா வேறு எக்ஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங் நான் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் செகண்ட் பேட்டிங்களால் டீம்லேருந்து ஸ்மால் லீக்லேருந்து இருக்காதுங்க ரிஸ்கி ஸ்மால் லீக் சரி கிராண்ட் லீக் இருந்தால் ட்ராப் பண்ணிக்கோங்க செகண்ட் பேட்டிங்கில் பட் ஸ்டில் ஆபனெண்ட்ல பார்த்திங்கன்னா சுரேஷ் சேனா அவுட் ஆகிற மாதிரி எந்த போல்ஸ் இல்லை கிடையாது ஜோஃப்ரா ஆச்சர் இல்லை ஸோ என்ன பொறுத்து கிறிஸ் மோரிஸ் கேன் பியே ட்ரபுள் சம் ஃபார் ரேனா அதை தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஸோ ஹோப்ஃபுல்லி ரெய்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்காக இருக்கலாம் உங்கள் டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பட் பார்த்துக்கோங்க ஷார்ட் பால்ஸ்க்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது அதனால் நான் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண பண்ணேன் எக்ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கேப்டன்வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் பேட்டிங்லாம் வேணாம் ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் பிக் பார்த்தீங்கன்னா அதர் பிக்ஸ் பார்த்துலாம் மெயின் டிஃப்ரென்ஷியல் பிக் பார்த்தீங்கன்னா வந்து ரித்ராஜ் ராய்கோட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ராய்டு ஓஹா அண்ட் ரியான் பராக் ஸோ ஆர்டர் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் ஃபஸ்ட் பிக் பிளேயர் நான் யார் எடுக்க போகிறேன்னா அல் கோ வித் ரித்ராஜ் கேக்வாட் ருத்ராஜ் கைகாட் செகண்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில் டிஃப்ரென்ஷியல் கூட பண்ணிக்கோங்க இதை பற்றி பிரச்சனை இல்லை பட் சேசிங்கில் கொஞ்சம் இம்பார்டண்ட் பிக்க இருக்கலாம் பட் ஏற்கனவே நான் இந்த பிச்சை பற்றி சொல்லிட்டேன் செகண்ட் பேட்டிங்கில் ஏதாச்சும் ஒரு தான் இருக்கணும் ஸோ கிராண்ட் லீக்ல நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரித்ராஜ் கேக்வாட் ட்ரை பண்ணுங்கள் ஸ்மால் லீகில் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நீங்கள் எடுக்காதீங்க அதிகங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க பட் ரித்ராஜ் கேகாவட் ஹேஸ் அ வெரி குட் ரெக்கார்ட் கொஞ்சம் நல்லாவே விளாடுவார் இந்த பிச்சில் ஸோ என்ன வரைக்கும் ருத்ராஜ் கைகோர் கொஞ்சம் இம்பார்ட் பிடிக்கிறாங்க ஃபோ லாஸ்ட் ரெண்டு மேட்சாக வந்து சரியாகவே ஸ்கோர் பண்ணல தடுவிட்டு இருந்தார் ஐ அக்ரி பட் ஸ்டில் இஸ் எ வெரி குட் பிளேயர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் பேட்டிங்கில் வந்து டிப்ரஷியல் ஆப்ஷன் சொல்கிறேன் ஏதாச்சும் ஒரு ஓப்பனருக்காக ருத்ராஜ் கைகோர் சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சாரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் வந்து கைகாட் நெக்ஸ்ட் ராய்டு ராய்டு நீங்கள் எப்போ இருக்குன்னா நீங்கள் வந்து செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்பெஷலி நீங்கள் வந்து ரெய்னாவை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா ரெய்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேப் இந்த ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ட்ராப் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டீமில் வந்து ராய்டு இருக்கணும் ராய்டு வில் பி வெரி இம்பார்ட்டண்ட் சாய்ஸ் ஆஸ் அ வெரி குட் அவரேஜ் அகேன்ஸ்ட் ஒரு சாரி யாராக கூட ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கர் பாரு நெக்ஸ்ட் வந்து ஹோரா ஓவராக பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்டன்ட் பிக் தான் நான் எஸ்பெஷலி செகண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ண மாட்டேன் ஏதாச்சும் ஒரு ஓப்பனரை தான் ட்ரை பண்ணுவேன் ஏன் செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ண மாட்டேன்னா அவர் வந்து டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க பட் லாஸ்ட் டூ மேட்சஸ் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல பட் எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் பேட்டிங்கில் வேணாம் நெக்ஸ்ட் ஹைட் கோவித் ரியன் பெறாக லாஸ்ட்டாக பிகாஸ் டாப் ஆர் கொலப்ஸ் என்ன ரியன் பராக் பேட்டிங் கிடைக்கும் ஹீ கேன் ஆல்சோ யூ யூஸ்ஃபுல் போலராக இருப்பார் பட் இந்த பிச்சில் ஸ்பின் அந்தளவுக்கு கிடைக்காது ஸோ ஹி ஹஸ் டேக்கன் ஒன் விக்கெட் ஆல்சோ ஸோ என்னை பொறுத்திருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பீக் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் பார்த்தலாம் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வில் பி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு பிளேயர் பிளேயிங் லெவனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அட்லீஸ்ட் இதில் அந்த ஒரு மூணு பிளேயராச்சும் உங்கள் டீமில் இருக்கணும் தட் வில் பி அ வெரி குட் சாய்ஸ் கிறிஸ் மாரிஸ் மொயின் உங்களோட பேஸ் டீமில் இருப்பாங்க ஏன் கிறிஸ் மாரிஸ் அண்ட் மோயின் அலி பெஸ்ட் டீமில் இருக்காங்கன்னா கிறிஸ் மாரிஸ் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட் ஃபர்ஸ்ட் போலிங்னா கண்டிப்பாக அண்ட் ஈ கேன் ஸ்கோர் யூ வித் யூஸ்ஃபுல் ரன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஃபஸ்ட் பே ஃபர்ஸ்ட் போலிங்காக இருந்தால் நெக்ஸ்ட் வந்து மொயின் அலி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எக்ஸ்பெஷலி இ கேன் போல் வித் யூ ஃபஸ்ட் ஃபஸ்ட் போலிங் போடணும் அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாச்சு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பிகாஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் ரெண்டு ஸ்பின்னர் இந்த பிச்சர் ரெண்டு ஸ்பின்னர் ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காங்க ஸ்பின்னர் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் தான் இருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் மோயின் அலி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்னால் என்ன பார்த்துருக்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் அகைன்ஸ்ட் மில்லர் கூட கண்டிப்பாக மொயின் அலி பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ஒன் டவுன் ஒரு இம்பார்ட்டன் சாய்ஸாக இருக்கும் இருந்து ஒன் டவுன்னாலும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் யூஸ்ஃபுல் டூ டூ த்ரீ ஓர்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிக் பார்த்தீங்கன்னா ஜடேஜா சாம் கரன் ராகுல் திவாத்தியா அண்ட் அஸ்வம் துபை இந்த நாலு பேரும் பிளேயிங் லவனில் இருக்குதுங்கான சான்ஸ் இருக்குது எக்ஸ்பெஷலி ஜடேஜா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் பேட்டிங்னா என்னை பொறுத்திருக்கோம் வேணா ஹி கேன் பி ஃபினிஷிங் அண்ட் செகண்ட் பால் செக் ஃபஸ்ட் போலிங் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் இந்த பிச்சில் ஏதாச்சும் ஒரு ஸ்பின் ஸ்பின்னர்ஸ்க்கு அந்தளவுக்கு விக்கெட் போல் மேபி ஜடேஜாக்கு இன்னைக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் பி வெரி ரிஸ்கி சாய்ஸ் நீங்கள் ஃபினிஷராக கன்சிடர் பண்ணுங்கள் ஆஸ் அ போலராக கன்சிடர் பண்ணாதீங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சாம் கரன் எடுக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் போலிங்னா ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் போலிங் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் இல்பி வெரி டெப்த்தில் ஓவர் ஓவர் போடுவார் அதனால் வெரி இம்பார்ட்டன் சாய்ஸாக இருப்பார் என்ன பொறுத்த வரைக்கும் சாம் கரன் ஆர் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் வச்சா போதும் இஃப் யூஆர் ட்ரைங் ஃபார் த்ரீ ஆல்ரௌண்டர்ஸ் ராகுல் திரிவாத்தியா செகண்ட் பேட்டிங்னா அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணாதீங்க ஆஸ் அ பேட்ஸ்மனாக கன்சிடர் பண்ணி இந்த பிச்சில் அந்தளவுக்கு ஸ்பின் இருக்காது ஸோ செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சிவம் டூபே டாப் ஓரில் இல்லைனா டாப் த்ரீ டாப் ஃபோர்க்குள்ள இல்லைனா பிஃபோர் மில்லருக்கு முன்னாடி இறங்குனா கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஆஃப்டர் ப்ளே ப்ளேய் ஆவரில் பேட்டிங் ஆர்டரில் எஸ்பெஷலி பேட்டிங் செகண்ட் ட்ரை பண்ணுங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டில் வேணாம் ஸோ யூஸ்ஃபுல்லாக ஒன் ஆர் டூ ஓர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சிவம் டூபே ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கிறிஸ் மாரிஸ் அண்ட் மோயின் அலி வில் பீன் மை பேஸ்ட் டீம் நெக்ஸ்ட் வந்து ஆல்ரோ போலர் செக்ஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்னோடய டிஃபால்ட் பிக்ஸ் பார்த்தலாம் ஒன்று வந்து தீபக் சஹர் நெக்ஸ்ட் வந்து நிகிரி பிளேயிங் லெவனில் இருந்தால் நெக்ஸ்ட் சக்கரியா ஸோ இந்த மூணு பேரை பார்த்துலாம் தீபக் சஹர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் மேட்சை சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா சென்னை சூப்பர் கிங் ஃபஸ்ட் மேட்ச்சை சொல்லி செகண்ட் போலிங்காக நம்ம ட்ரை பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தால் சீபக் சஹர் ஃபஸ்ட் போலிங்கன்னா ட்ரை பண்ணுங்க அந்த லேட் ஸ்விங் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி திருப்பி அதே சினாரியில் தான் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஒப்பனெண்ட் தீபக் சார் இஸ் எ வெரி எக்ஸலண்ட் போலர் கொஞ்சம் லேட் ஸ்விங் நல்லாவே பண்ணுவார் அந்த ஸ்விங் தான் ரொம்ப முக்கியம் பேஸை கம்மி பண்ணிட்டு ஸ்பின் ஸ்விங்கில் கான்சேட் பண்ணனா ஹீ கேன் டேக் அகெயின் அதே பெர்ஃபார்மன்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் போலிங் தான் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் போலிங்காக தான் டிஃப்ரென்ஷியல் ட்ராப் கிராண்ட் கிராண்ட்லீக் ஆனால் உங்களை அகேன்ஸ்ட் யாராக கூட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போலிங் ஃபர்ஸ்ட்டில் சரி போலிங் செகண்டில் சரி அட்லீஸ்ட் ஒன் விகெட் எடுத்துருக்காரு ஸோ என்ன வரைக்கும் சேஃப் டீமில் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ரெஸ்கி டீமில் செகண்ட் போலிங்னா ட்ராப் ஆப் நெக்ஸ்ட் லுங்கி நீக்கி நீ பிளேயிங் லெவனில் இருந்தால் எடுத்துக்கோங்க பிகாஸ் அவரோட குவாரண்டைன் பீரியட் முடிஞ்சிச்சு ஸோ ப்ரா பிராக்டிஸ்க்கும் வந்துட்டாச்சு ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நேற்றையும் வந்துருப்பார் ப்ராக்டிஸ்க்கு ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் லுங்கினிகிடி வில் வெளியும் போகிறது கொஞ்சம் ரஸ்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் கேப்டனைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவோன்னா ரிஸ்கி டீமில் கேப்டனைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்க இன்னும் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போலிங் அதை ட்ரை பண்ணுங்கள் டெப்த் ஓரில் கண்டிப்பாக ஒரு விக்கெட்ஸ் கிடைக்கும் இட்ஸ் ஃபார் ஷுர் ஸோ அட்லீஸ்ட் பிளேய் லெவனில் தான் த்ரீ ப்ளஸ் விக்கெட்ஸ் இருக்குது ஹை சான்சஸ் இருக்குது ஸோ என்ன பொறுத்தவரை ஒரு நல்ல சாய்ஸ் கேப்டனைஸ் கேப்டன் சாய்ஸ் கிராண்ட் லீவில் சக்கரியா ஏற்கனவே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் போலிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க செகண்ட் போலு செகண்ட் போலிங்கில் நீங்கள் ரஹமான் ட்ரை பண்ணுங்கள் இட் வில் பி வெரி குட் சாய்ஸ் கிராண்ட் லீவில் இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் சக்கரியா வந்து இட்ஸ் எ வெரி குட் டொமஸ்டிக் பிளேயர் அதேமாதிரி முஸ்தபிர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா வெரி குட் இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயர் ஸோ என்ன பார்த்துக்கிட்டு மோஸ்ட்டு ரஹ்மான் ரஹ்மான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த பிச் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அவரை வந்து ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் போலிங்கில் ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்துலாம் டிஃப்ரென்ஷியல் பிக் அது இம்பார்ட்டன்ட் பிக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சல்தூர் டாக்கூர் ப்ராவோ அண்ட் உனத்கட் சரி இந்த மூணு பேரை பார்த்துலாம் மெயின் டிஃப்ரென்ஷியல் பிக் பார்த்தீங்கன்னா ப்ராவோவில் பி த மெயின் டிஃப்ரென்ஷியல் பிக் ஏன்னா டெப்தோஸில் கண்டிப்பாக இவர் வந்து த்ரீ ப்ளஸ் ஓர்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது லாஸ்ட் லாஸ்ட் த்ரீ ஓர்ஸ் கண்டிப்பாக இவர் தான் போடுறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இவர் பிளேயிங் லெவனில் இல்லைனா லுங்கினிகிட்டு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ப்ராவோ கேன் பேட் லிட்டில் பிட் ஆனால் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆஸ் அ போலராக மட்டுமே ட்ரீட் பண்ணுங்கள் ஒரு த்ரீ ப்ளஸ் ஓவர்ஸ் டூ ப்ளஸ் ஓவர்ஸ் போடுற ஒரு போலர் நீங்கள் டீமில் எடுக்கணுன்னு எடுத்துக்கோங்க இட்வில் பி வெரி குட் சாய்ஸ் பட் ஆனால் டெப்தில் போகக்கூடிய போலர் எஸ்பெஷலி ஃபஸ்ட் போலிங்கில் ட்ரை பண்ணிக்கோங்க செகண்ட் போலிங் டிஃப்ரென்ஷியல் பிக் பட் இந்த பிச்சில் அந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது ஒரு ஸ்லோவர் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் ரொம்ப விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை பட் ஸ்டில் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கலாம் உணரத்துக்காரு அகெயின் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட நல்லா ரெக்கார்டு வச்சுருக்காரு பட் ஸ்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இட் வில் பி வெரி குட் சாய்ஸ் ரிஸ்க் எடுக்கணுன்னா ஒன்றதுக்கிட்ட ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங்காக செகண்ட் போலிங்கான்னு சொல்ல முடியாது பிகாஸ் இஸ் எல் ஒரு லக் ஃபேக்டர் இவர்கிட்ட இருக்குது எப்போல்லாம் இவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார் நம்ம டீமில் வச்சுருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப டிக் பண்ணி ஃபஸ்ட் போலிங்கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நம்ம வச்சோன்னா அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் லைக் லைக் அவுட் ஆஃப் த ப்ளூ மூனில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு போலர் அதனால் உனக்கு அது பேஸ்ட் ஆன் லக் தான் ஸோ உனக்கு அது உங்கள் கிலோ விட்டுற நீங்கள் டீமில் வைக்கணும்னா வச்சுக்கோங்க ட்ராப் பண்ணணுன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அல் தாக்கூர் என்ன தான் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போலர் கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ் வீக்கிட்டு இருக்குது பிகாஸ் தெப்தோரில் போகிறதுனால இவர் வந்து விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ் இருக்குது பட் ஓவராலாக எக்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருப்பார் ஓவர் லெவன் எக்கானமி ரேட் வச்சுருப்பார் ஸோ என்ன போகிறது இருக்கும் நீங்கள் ட்ராப் பண்ணணுன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க டெஃபினட்டாக ஒரு விக்கெட்டுக்காக இருக்கணும்னா எடுத்துக்கோங்க ரிஸ்க் எடுக்கணும்னு வச்சிங்கன்னா ரிஸ்க் எடுத்துக்கலாம் ஸோ அதர் பிக்ஸ் வந்து ஏதாச்சும் ப்ளேயிங் லெவலில் வந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க எஸ்பெஷலி சென்னை சூப்பர் கிங்ஸில் ஹரி ஹரிசங்கர்னு ஒருத்தர் இருப்பார் ரெட்டி அவரை ட்ரை பண்ணுங்கள் இட்வில் பி வெரி குட் சாய்ஸ் இதே என்னோடய ஸ்மால் லீக் ரிஸ்கி ஸ்மால் லீக் ரைட்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் டெஃபினட்டாக வந்து லொங்கி நிகிரி வீ கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஃபேப் இருப்பார் ஸோ மாதிரி ஜடேஜாக்கு பதில் ஐ வில் கீப் சாம் கரன் இஃப் போலிங் செகண்டாக இருந்தால் சாம் கரன் டீமில் இருப்பார் ஸோ ஜடேஜாக்கு பதில் நான் வேறு யாராவது ஷாப் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் பட் எனக்கு ஒரு ஃபினிஷர் தேவைப்படுது சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்திருக்கும் பிகாஸ் இந்த பிச் வந்து சப்போஸ் கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த ருத்ராஜ் கைகாடு வைத்துப்பேன் பட் சென்னை போன மேட்ச் பார்த்திங்கன்னா போன மேட்ச் லாஸ்ட் மேட்ச் தவிர இப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச் பார்த்திங்கன்னா சரியா போலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் பார்த்திங்கனா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஸோ என்ன பொறுத்தருக்கும் ஸோ ஆஸ் அ ஃபினிஷராக எனக்கு ஜடேஜா தேவைப்படுது இப்போ ஜடேஜா செகண்ட் போலிங் இருந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் செகண்ட் போலிங் தான் கண்டிப்பாக சாம் கரென் வில் பீமை டீம் ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் ஜடேஜா இன் இன்மை டீம் ஸோ இதுதான் என்னோடய கான்செப்ட் ஸோ ஸோ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது ஸோ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்